ஒவ்வொருத்தருக்கு ஆசமா இருக்குது இழப்பு இருக்குன்னு வாங்க அது அவங்களே அஞ்சு வரண்டி ஓ அந்த பல்லு காரணத்துக்கு கொஞ்சமா கொடுக்க போனாங்க புகை உள்ள போகும்போது நீர் வருதுங்க சரி சரி எண்ணெய் கலந்து அந்த விதையை போட்டு பிடிச்சா அப்படியே செத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பல நாள் உள்ள சொட்டைப்பல்லில் உள்ள புழுக்களை எடுத்துட்டு நிரந்தரமாக தீர்வு தரக்கூடிய ஒரு பாரம்பரிய வைத்தியம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட எவ்வளவோ டென்டல் கிளினிக் வந்தாலுமே இன்னும் இந்த பாரம்பரியத்தை நோக்கி எதுக்காக போகிறாங்க, இது கண்டிப்பாக க்யூர் ஆகுதா அப்படின்றத வீடியோ முழுசும் பார்த்தா அடுத்த வர 8 நிமிஷம் வரைக்கும் முழுசாக பாருங்கள். என்ன காரணம்னா, இது எப்படி க்யூர் ஆகுது, என்னென்ன கொடுக்குறாங்க, எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேங்களா, இது ஒரு டாக்டர் இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பட் இப்படியும் இருக்குது இதையும் பண்ணுறாங்கன்ற நீங்கள் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட இவங்க பாரம்பரியம் அப்படின்னு போகும்போது நிறையா பானைகள்லாம் வச்சு கரண்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு சில பொடிகள் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன என்ன பண்ணுறாங்க கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுபோக பார்த்தீங்கன்னா க்யூர் ஆச்சா இல்லையான்றதை இது ஒரு டாக்குமெண்ட்ரி. கிட்டத்தட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, 4 பேர் தெரிஞ்சுட்டும். ஓகேங்களா, நீங்களே கீழே கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருந்தாலுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமான்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை நீங்கள் வாங்கிடுங்க. நல்லா இருக்கு, கப்பூர் வச்சு கொடுங்க, ஃபஸ்ட்டு வெத்தலாக நின்று சாமி கிளம்பி நின்று எல்லாம் கொடுங்க. வெறும் வயிற்றில் தான் வரணுமாங்கா, தண்ணி குடிக்கிறாதுங்களா? பல்லு பட்டு தண்ணி குடிச்சுனா தப்பு. சரி சரி சரி, அப்படியே லாஜு மேலே படுற மாதிரி ஒரு டம்ளர் குடிச்சு நல்லா இருக்கும். மாசமாக இருந்தால் மட்டும் சாயங்காலம் நேரம், ஆனால் அவங்க வெறும் வயிற்றில் நாச்சு குடிக்கக்கூடாது. சரி சரி சரிங்க. அப்புறம் நம்மளாம் காலையில் 6 மணிக்கு வந்தால் 6 மணிக்கு பேர் படம் இருந்தால் நல்லா இருக்கும். சீ கட்டி சீ போட்டு 3 டைம் வரும், இந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு கற்பூரம் ஊதுபத்தி அது போக 100 ரூபா காணிக்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாங்கினாங்க. வாங்கிட்டு அதை வந்து சாமி கும்பிட்டாங்க. கும்பிட்டதுக்கப்புறம் 4 கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சு என்னென்னமோ செஞ்சிட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட சொன்ன வகையில் பார்த்தீங்கன்னா, அந்த 100 ரூபாயை பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் இவங்க வச்சுக்கிறதாகவும், மீதி 50 ரூபாயை வந்து சாமிக்கு காணிக்க நாங்கள் கொடுத்துருவோம், உண்டியில் போட்டுருவோன்ற மாதிரியுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சாமி கும்பிட்டு அதுபோக பார்த்தீங்கன்னா அவங்க பேக்கில் வச்சுருந்த சில பல பொருட்களை எடுத்தாங்க. நம்மகிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விதைன்னு சொன்னாங்க, அதையும் போட்டு நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பானை எல்லாமே வச்சு உட்கார்றதுக்கு ஒரு இடத்தையும் பண்ணிவிட்டு அது வந்து உட்காருங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, நல்லா தெளிவாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அது அவங்க கரண்டி அது போக தேங்காய் தொட்டி எல்லாமே பேக்கில் இருந்து எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். அந்த 2 பானை, இந்த 2 பானையை வச்சு தான் இவங்க வந்து பண்ணுறாங்க. அதாவது புகையை வாய்க்கில் விட்டு அந்த புழுவை வந்து வெளியே வர செய்கிறது. ஓகேங்களா, தெளிவாக பாருங்கள்.
இவங்க வச்சுக்க இந்த ரெண்டு கரண்டியை வந்து நல்லா சூடு பண்ணி அது போக பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒவ்வொரு கரண்டிக்கும் 9 தடவை விதம் 18 தடவை வந்து அந்த புகை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து எப்படி செய்கிறாங்கன்றது பாருங்கள். அப்படியே அந்த சூடு பண்ண கரண்டியில் எண்ணெயை ஊற்றி அது போக சில அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டால் புகை வருது, அதை எடுத்து அந்த மேலுள்ள அந்த பானையில் வச்சு அதை வந்து நம்ம வாயில் வச்சு எங்கே பல் சொத்தையாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு பிடிக்க சொல்லுவாங்க. புகை மட்டும் வாய்க்கில் போகணும் இல்லைங்களா? புகை வாயில் போய் நம்ம பளிச்சந்தில் ஏறினா புழு சரி சரி சரிங்க. இந்த பவடை அடித்தவொடனே புழு எறும்பு பிடிச்சாது. ஆமாங்க. அந்த மாதிரி இந்த புகைக்கு அந்த 3 விதமான எண்ணெய் கலந்து அந்த விதையை போட்டு பிடிச்சா அப்படியே செத்து வந்துடும். ஓ, பின் இது வேறு மாற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அது என்ன எண்ணெய் ஊற்றுறீங்க, அது என்ன அந்த விதை போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் பாருங்கள் நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 9 தடவை எடுத்து எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த புகை வந்து ரொம்ப காட்டமாக இருக்கும் போல், வாய்க்குள்ளே போச்சுன்னா அது மூச்சு விடுற அளவு கூட கஷ்டமாக இருக்குது. அதனால் மூக்கை வெளியே அந்த மாதிரி மூடிக்கிங்க, மூக்குள்ளே இது பண்ண வேண்டாம், வாயில் மட்டும் அந்த புகையை இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து நம்ம பண்ணிகிட்ருந்தோம். கடைசியாக நம்ம கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் இது தான். ஓகேங்களா? என்னென்ன எண்ணெய் இருக்குங்க? வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய். சரி சரி சரிங்க. அப்போ அந்த இதுக்கு அந்த பொடியாட்டம் என்னமோ விதை கண்டங்கத்திரிக்காய் விதை. சரி 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 சரிதான். அதான் இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஆசமா இருக்குது, இழப்பு இருக்குன்னு அது அவங்களா? ஓ, நல்லா இருக்கு. சரி, எப்போ அப்பவே நல்லா இருங்களா இல்ல ரெண்டு நாள் ஆனதாகுங்களா? ரெண்டு நாள் ஆகும் நல்லாகிறதுக்கு. இது வலி இருக்காதுண்ணா? இன்னைக்கே வலி இருக்காது, இன்னைக்கே வலி இருக்காது. சரி சரி சரிங்க. அது மொத்தம் வலி வலி போயிடும். வலி போயிடும். 8 நாள் டீ காபி வேண்டாம். ஒரு பல் வலிக்கிட்டு சாப்பிட்டு திணி வச்சு சாப்பிடுங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவ்வளோ சரிங்களா? சரி, இனிப்பு மட்டும் கொஞ்சம். ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு ஒரு வெத்தலை பாக்கு, அது போக பார்த்தோன்னா ஊதுபத்தி, கற்பூரம் இதெல்லாம் கொடுத்து எங்கள் தரப்பில் தான் நான் வந்து கூப்பிட்டு போயிருந்தேன். ஓகேங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் பல்லு வலி நின்றும் நிற்காத பட்சத்துக்கு இன்னொரு ஒரு தடவை வாங்க பார்த்துக்கலாம், காசெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய வைத்திய முறையும் நம்ம ஊரில் இன்னும் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன காரணம்னா 4 பேர் தெரிஞ்சிட்டும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.